வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மகா மேவவரா தேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு அணிதினமும் நம்ம வந்து ஒரு புதிய விஷயங்களை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். தெய்வீக வழிபாடு என்றைக்குமே நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்ல, திக்கற்றோருக்கு தெய்வம் தாங்க துணை. எத்தனையோ விதமான அற்புத விஷயங்கள் இறைவனால் மாற்றப்படுகிறது. ஜோதிட ரீதியாக பார்த்துட்டேன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் கூட தெய்வானுகிரகத்தில் பூர்ணமாக நடக்கும். தெய்வானுகிரகத்தில் பூர்ணமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ், அதாவது இந்த ஆன்மீகத்தில் ஒரு டிப்ஸ் டெய்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம வந்து கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போனோன்னே ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்ப்போம். பிள்ளையாரை பார்த்து எத்தனை தடவை இந்த தலையில் கொட்டிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அந்த தலையில் கொட்டும்போது 5 முறை தலையில் கொட்டிக்கொள்வது விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 முறை தலையில் கொட்டிக்கொள்வது விசேஷம். இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய நாடுகளில் பார்த்துட்டோம்னா இது ஒரு பேட்டர்ன் ரைட்ஸே வாங்கி வச்சுட்டாங்க தலையில் கொட்டுக்கிறதுக்கு. 5 முறை தலையில் கொட்டிக்கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக. பிள்ளையாருக்கு உகந்த புஷ்பம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அருகம்புல் ரொம்ப விசேஷம். தூர்வா பில்வம்னு சொல்லுவாங்க. அருகம்புல் போட்டு 5 முறை தலையில் கொட்டிக்கொள்வது. ஒருவேளை கோயிலுக்கு போலனாலும் காலையில் இருந்துச்சு வீட்டில் பிள்ளையார் படத்துக்கிட்ட 5 முறை தலையில் கொட்டிக்கொள்வது விசேஷம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, நியூமராலஜியில் வந்து விதி எண் எதுன்னு கேட்டிருந்தேன். அதாவது அவங்க பிறந்த எண் விதி எண்ணா, இல்லை எல்லாத்தையும் கூட்டினா விதி எண்ணா அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. எல்லாத்தையும் கூட்டினோம்னா அது விதி எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிறந்த எண்ணையும் விதி எண்ணையும் வைத்து தான் நம்ம நியூமராலஜி பிரகாரம் எந்த கிரகம் எந்த எண் வருதோ அதை எந்த கிரகம்னு பார்த்து நமக்கு பெயர் வைக்கிறது வழக்கமாக இருக்கும். இதுதான் இதனுடைய விடை. அதாவது எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு தான் விதி எண் அப்படின்னு பேர். சரிங்க, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக கிச்சன் வைக்கிறது பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் வைப்போம் இல்லையா. சரி, அக்னி மூலையில் வைக்கிறது ஒரு கிச்சன். இன்னொன்று, அதாவது அதுக்கு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லை அப்படின்னா ஆப்ஷனல் எந்த மூலையில் கிச்சன் வைக்கலாம் இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கையில் தனியாக தான் லீடு பண்ணுவோம், நம்ம தனியாக தான் போயின்ட்டுருப்போம். ஆனால் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இவா இல்லையே அவா இல்லையே, ஏன் நானே நிறைய தடவை வருத்தப்படுவேன், ஐயோ இத்தனை வேலைகள் இருக்க யாராவது சப்போர்ட்டிவ் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஆனால் இறைவன் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கே அந்த பலத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக நீங்கள் சின்ன வயசில் நம்ம வந்து வாகனம் ஓட்டி பழகும்போது நம்மளுடைய தந்தையார் வந்து இந்த சைக்கிள் கற்றுக் கொடுக்குறதோ, அல்லது நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது உங்கள் பின்னாட்டிலிருந்து அப்படியே பிடிச்சிட்டு வரதை நம்ம பார்த்துருப்போம், பார்த்துருக்கீங்க இல்லையா. கொஞ்ச நேரத்தில் அவர் கூட தான் ஓடி வந்துட்டுருப்பார். அந்த ஓடி வந்துட்டு இருக்கும்போது அவர் ஓடி வந்துட்டுருக்கார் அப்படின்னு நினச்சி நம்ம தைரியமாக ஓட்டிகிட்டு இருப்போம். கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு லேசாக நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் இருக்க மாட்டார், போத்துனு கீழே விழுந்துடுவோம். இதுதாங்க, நம்ம எப்போவுமே நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருந்ததுன்னா சைக்கிள் சரியாகவே ஓடும். இல்லை அப்படின்னு மனசுக்கு ஒரு நிமிஷம் தெரிஞ்சிருது அப்படின்னா போத்துனு கீழே விழுந்துருவாங்க. பாருங்கள், நீங்கள் சின்ன வயசில் இருந்த விஷயத்தையும் நினச்சி பார்க்குறீங்க இல்லையா. நிச்சயமாக இதுதாங்க, இறைவன் எப்பவுமே கூட இருக்காங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துருச்சுனா போதும், நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்க முடியும், ஓடிக்கிட்டே இருக்க முடியும். இல்லை ஒருவேளை அப்படின்னு நினச்சிட்டோம் நம்ம காரியங்கள் ஸ்தம்பித்துரும், இதுதான் உண்மை. சரி, இன்னைக்கு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். 3/3/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 19ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, காலை 7:10 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி சதுர்த்தி, காலை 6:57 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி மீனராசி, நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு சுபமுகூர்த்த தினம், ரொம்ப விசேஷகரமான தினம், புதன்கிழமையாக இருந்துருக்கு. நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா சுவாதி நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். நிறையா பேர் இந்த காலஹஸ்தி போவாங்க, திருநாகேஸ்வரம் போகிற வழக்கங்கள்லாம் இருக்கும்.
ராகு கேது பரிகாரம் பண்ற நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்ததா இருக்கும்னு சொல்லலாம். ராகு கால விளக்கேத்துறது இது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா துர்கா பரமேஸ்வரிக்கு பார்த்துட்டா ராகு கால பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ராகு காலத்துல விளக்கேத்துறாங்க? ஆன்மீக டிப்ஸ்ல இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இன்றைய தினத்துல பார்த்துட்டா மேல்மருவத்தூர் பங்கார் அடிகிறாருடைய பிறந்த நாள். இன்னைக்கு நிறைய கர்நாடகம் வெளி மாநிலங்கள்ல இருந்தோம். இன்னைக்கு ஓம் சக்தி வழிபாடு அப்படின்னு சொன்னா மேல்மருவத்தூர் தான் முதல் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சக்தி வழிபாட்டுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் அதிகமா இருக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான மகானுக்கு உண்டான பிறந்த நாள் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்துல நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுறவர்கள் புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி நண்பர்களே, நிறைய காரியங்களில் மன சோர்வுகளும் நிறைய காரியங்கள்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தட்டி போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறையா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமாக நமக்கு நிறைய விஷயங்கள் உதவி செய்யும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் சில நேரம் சோர்வும் சில நேரங்களில் ரொம்ப தைரியமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்க நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடையாது. புதிய 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 ஐடியாஸ்லாம் உங்கள் மனசில் தோணுங்க. அது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நம்ம ராமர் பச்சைங்க வழிபாட்டுக்குண்டான அதிகம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நிறைய விஷயங்களில் அப்பப்போ இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு பல யோசனைகள் உங்களுக்குள்ள தோணும். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாது உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல பேர் நல்லது சொல்லுவாள், பல பேர் எதிர்த்து சொல்லுவாள். ஆனால் நீங்கள் காரியத்தை வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தியா ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது தான் பெருமைகள் கூடி வரும்னு சொல்லுவாங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினத்தில் பல சோதனைகளில் சாதனைகள் படைப்பீங்க. பல நேரங்களில் சில சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நம்மளால் முடியுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே அது இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான N5 நிலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு, நல்லதை நினைச்சோம்னா நல்லது தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ஃபெய்த்தாக இருப்பீங்க. நிச்சயமாக 1000 விதமான சோதனைகள் வரும், ஆனால் சாதனையில் படிப்பீங்க. பேசாதவாளை விட்டுருங்க, பேசுறவாங்க. உங்ககிட்ட நல்லா பழகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய ரசித்து உணவுகள் சாப்பிட்றது, பொருட்கள் வாங்குறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்ல இன்னைக்கு நடக்கும். இன்றைய தினத்தில் சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லா காரியங்களையும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு முன்னாடி 100 தடவை அதை பற்றி சிந்திச்சு, பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை அதை பற்றி சிந்திங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, பெருமையான நாள், நிறைய நல்ல காரியங்களை பற்றி சிந்திப்பீங்க. வெற்றி இருக்கு, வெற்றி இருக்கு, வெற்றி இருக்கு, பாப்போம் இருக்கு அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கட்டின்ற இந்த வீட்டில் தடங்களாச்சு, இன்ஜினியர்னால பிரச்சனை, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா வேலை செய்கிறவனால பிரச்சனை, பணத்துனால பிரச்சனை, இது என்னமோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான சேஞ்சஸ் எல்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க. கடகராசி என்பவர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று செல்வார், குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு, நல்ல மனுஷால சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய பிஸ்னஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N1 நிறம் பணவரன் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமான சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இது நடக்காது நடக்காது நினச்சா நீங்கள் போய் அந்த காரியம் நடத்துறோம். பார்க்கிங் ஸ்லாட் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு காம்ப்ளெக்ஸில் பெரிய கடை வச்சுட்டு இருக்கோங்க, டீலர்ஷிப் எடுத்து நடத்துனவங்க, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கோம், கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ், நகை சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான விஷயம் உங்களை நோக்கி நகரும். பணம் பணம் பணம், இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறோமே அப்படிங்கிற யோசனைகள் நிறையா இருக்கும். கார்பெண்டரி சம்மந்தமாக பிளம்பிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர் வந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக புதிய கான்ட்ராக்டில் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவுகள் தேடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு, நிறைய விஷயங்களில் முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்ல. சட்டுன்னு பேசிடுவார், அதுக்கப்புறம் சச்சா பேசிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசனை வேறு இன்னும் இல்லை. மனசில் இருக்கிற தோன்றதை அப்படியே பேசிவிட்ரு. கொஞ்ச நேரத்தில் வா நமக்கு வேணும்,
ஐயோ நம்ம இப்படி பேசப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாகனத்தில் வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கணும். நம்ம சரியாக போவோம், வரவா சரியாக வரும், ஆனால் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இதில் கையெழுத்து போடும்போது, ஒரு விஷயத்தை பேசும்போது, ஒரு காரியத்தை பண்ணும்போது 1 to 10 times அதை படித்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். காலை வேலைகளில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடுங்க. கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பவர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நிறைய விஷயங்களில் குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்துக்கு அழகாக தீர்வு கிடைக்கும். ரமண மகர்ஷி ஒருத்தர் போய் உட்காந்துருக்கார், போய் உட்காந்து கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்கார். அவர்கிட்ட நிறைய கேட்கணும்னு போயிருக்கார், நிறைய விஷயம் பேசணும்னு போயிருக்கார். கொஞ்ச நேரத்தில் கேள்விகளுக்கு பதில் தானாகவே கிடச்சிது. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய கேள்விகள் இருக்கும், தானாகவே பதில் கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் பண்ணிப்பார். நிறைய விஷயம் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் மாறும். காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாயிடும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த தினத்தில் எதனா பொருட்கள் வாங்கணும், புதிய முயற்சி எடுக்கணும், நிறையா சாதிக்கணும். வாழ்க்கையில் நடந்தது நடந்துட்டுருக்கிறது எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பீங்க, எப்படி அஸ்ட்ராலஜி சிந்திக்கிறாங்களோ. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, தெளிவான சிந்தனை. ஒரு விஷயத்தை பேசும்போதே அதை பார்த்தோன்ன கண்டுபிடிச்சிருவேன், இவா சரியாக பேசுகிறாளா இல்லையா, சரியா இல்லையா, கரெக்டாக சொல்கிறாளா, மனசில் தெரிஞ்சிடும். இதுக்கு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு இன்றைக்கி சில விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கலாம், அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா செங்கல் சொல்ல வச்சுட்டு இருக்கிறவங்க, மணல் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, சிமெண்ட் சம்மந்தமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய விஷயங்கள் உங்கள் மனசில் நினச்சி சக்ஸஸ் ஆகும். இடமாற்றம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த இடமாற்றங்கள் காரியம் நடக்கும். சில ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை யார் நம்பி கொடுக்கப்படாது. சில பொருட்கள் உதாசீனமாக அங்கே வச்சிடப்படாது. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யணும். இதே மாதிரி ராசி பலனில் ஒருத்தருக்கு சொல்லும்போது சொல்லியிருக்கேன், ரொம்ப சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். கடைசியில் பார்த்தா அவள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் உள்ளே வச்சுன்னு இருக்கா, அவளுக்கு தெரியவே கிடையாது. இந்த மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு அதை அப்படியே நினைஞ்சிருக்கு, இப்படி ஒன்று ஒன்று ஒட்டி இப்படி திறக்கும் போது அப்படியே பிஞ்சு வந்திருக்கான். சார் நீங்கள் இன்றைக்கி காலையில் தான் சொன்னீங்க, அது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கான். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுது அதில் கவனம்னா கவனமாக எடுத்துட்டா போதும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பவர்களே, ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, எனக்கு புதியது ஒரு படிப்பு ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, மேலே படிக்கணும், நிறையா சம்பாதிச்சாதான்ப்பா பெருமை, நிறையா சம்பாதிச்சாதான்ப்பா மதிப்பு, இதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சி பண்ணவா தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும். நண்பர்கள் மூலம் சில காரியத்தை செய்வேன். சில பேர் பார்த்துட்டுன்னா ஏதேனும் பொருட்கள் கொண்டு வர யாராவது மூலமாக அந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவாங்க. வீட்டில் நிறைய செடிகள் வைக்கணும், பெரிய வீடாக வேணும், பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்குவா, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலம் முடியாது. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நடக்காதுங்கிற விஷயங்கள் சிறப்பாக இருந்துருக்கும். பிரயாணத்தின் போது கவனம் என்பது தெரியும். சில நேரம் யாரை கூட்டின்னு போனால் யாரை கூட்டின்னு போகக்கூடாது தெரியும். எல்லாத்தையும் கூட்டு போச்சோ வாழை கூட்டிகிட்டு போட்டு நான் படாத பாடு போட்டுவிட்டேன்னு நினைப்பேன். அது மாதிரி யோசிச்சு 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 சில காரியத்தை பண்ணிட்டேன்னா போதும். நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும், அந்த மாதிரி பிடித்த விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக ஒரு காரியத்தை படித்தவொன்னே ஒரு சந்தோஷம் இன்றைக்கி தினத்தில் வரும். நீங்கள் நிறைய நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நாள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, உயர்ந்த சிந்தனை. ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், அந்த காரியத்தில் இதை செய்தால் நல்லதா கெட்டதா, நிறைய பேர்த்தோட மதிப்பு மரியாதை உங்களுக்கு பெறக்கூடியதாக, பெரிய பெரிய மனிதர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். 1 to 10 விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், நிறைய காரியங்கள் கச்சிதமாக நடக்கும். ரொம்ப நாள் பேசாதவாள் இன்னைக்கு பேசுவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹெல்ப் கேட்டவாளுக்கு நீங்கள் எடுத்து பண்ணி விடுவேன். கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப இஷ்டப்படுது. முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் சாப்பாடு
இன்னைக்கு வேண்டாப்பா அப்புறம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு யோசிப்பில். திடீர்னு பசிக்கும், என்ன பாருங்க இப்போதான் வேண்டான்னா உடனே வேணுங்கிறா. இந்த மாதிரி நிறைய குழப்பத்தையும் அப்பப்போ கொடுத்துட்டுப்பில். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஒன்று நிடம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. மீனராசி அன்பர்களே, ஒரு சில முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் பார்த்து 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 ஒவ்வொன்றா செய்வீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா அந்த பார்த்து பண்ணக்கூடியதில் சின்ன தடங்கல்கள் அப்பப்போ இருக்கும். அந்த சின்ன தடங்களில் பெருசாக யோசிப்பீங்க, ஐயோ இதை பண்ணிட்டோமா அதை பண்ணிட்டு தப்பாக்க அப்படி அப்படி பல யோசனைகள் உங்கள் மனசில் போயிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, நண்பர்கள் மூலமாக உதவி இருக்கும். ரேவதி நட்சத்திரத்திற்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லிவிட்டான்னு சொல்லிவிட்டு அவள் டக்குன்னு எடுத்து பேசிடாதீங்க. சில விஷயங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் சார்? இடம் விற்கலை, வியாபாரம் முந்தி நன்னா நாயன்றதுக்கு இப்போ ஆகிறதே கிடையாது. நான் ஒரு ஸ்வீட் கடை வச்சுட்டுருக்கேன், நான் ஒரு இரும்பு கடை வச்சுட்டுருக்கேன், நான் கார் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், எனக்கு அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்ணுறேன், ஏதோ ஒன்று தடங்களாகிட்டே இருக்குது சார், எனக்கு வியாபாரம் வர மாட்டேன். அப்போ கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கடையில் விற்பனை முந்தி இருந்து இப்போ விற்பனை ஆகிறது, இன்னும் நல்லா விற்பனை ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மந்திரம் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். இது நவகிரகங்களில் சுக்கர பகவானை நினச்சி சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம். முடிஞ்சால் கொஞ்சோண்டு ஜலம் எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லி புரோக்ஷணம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சுக்கர பகவானை மனசில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி என்னுடைய கடையில் எல்லாமே விற்பனை ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிண்டு பண்ணலாம். ரொம்ப விசேஷமான பலன். கிழக்க பார்த்து வடக்க பார்த்து நின்று இந்த மந்திரத்தை சொல்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி அந்த அற்புதமான மந்திரம் சுக்கர பகவானை நினச்சிட்டு சொல்லக்கூடிய மந்திரம், ஓம் ரஜஸ்தாய நமஹ சர்வைஸ்வர்ய பிரதாயகாய நமஹ. சர்வைஸ்வர்ய பிரதாயகாய நமஹ, ரஜஸ்தாய நமஹ, சர்வைஸ்வர்ய பிரதாயகாய நமஹ, சுக்கராய நமஹ. இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, ரொம்ப அற்புதமான பலன்கள் கொடுக்கும், உங்களுக்கே மாற்றங்கள் தெரியும். நல்ல மனசார வேண்டணும். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு வியாபார ஸ்தலங்களில் கடைகளில் அதாவது வியாபார விஷயங்களில் நல்ல வியாபாரமாக, முந்தி நல்ல வியாபாரமாயின்றது இப்போ இல்லை, நல்ல வியாபாரமாகிறதுக்கு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.